நவம்பர் மாதம் வியாழக்கிழமை ஐந்தாம் தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி 20 நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 11:30 மணி முதல் 12 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம். ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி, மீனத்தில் செவ்வாய். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும். விவாதங்களின் மூலம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டாகும். நண்பர்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளை தைரியத்துடன் செயல்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, உடன் பிறப்புகளின் மூலம் சுப விரயங்கள் உண்டாகும். கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு சில விரயங்கள் ஏற்படும். செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். உடல் தோற்ற பொலிவில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மையான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். மிதுன ராசி அன்பர்களே, அரசியல் பிரமுகர்கள் அமைதி போக்கினை கடைபிடிப்பது நல்லது. தொழில் தொடர்பான அலைச்சல்களால் மேன்மை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியுடன் செயல்படவும். வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். கடகராசி அன்பர்களே, சுய தொழில் புரிபவர்கள் புதிய முயற்சிகளை கையாளுவதன் மூலம் லாபம் அடைவீர்கள். மனதில் புதுவிதமான வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றும். நிர்வாகத்தில் சில மாற்றங்கள் செய்வதன் மூலம் சாதகமான சூழல் அமையும். சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. புனர்பூசம், பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். சிம்மராசி அன்பர்களே, புதிய நபர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். பிற மொழி பேசும் மக்கள் சிலரால் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு கடன் வாங்கி தருவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். கன்னியாராசி அன்பர்களே, மனக்கவலைகள் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான செயல் திட்டம் தீட்டுவீர்கள். எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. உத்திரம் அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். துலாம் ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருப்பது அவசியம். தேவையற்ற பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்கள் மற்றும் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, வெளிவட்டார தொடர்புகளின் மூலம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் நண்பர்களை பற்றிய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஏற்படும். தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பெரிய மனிதர்களின் ஆலோசனைகள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்கும். தனுசு ராசி அன்பர்களே,
மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனத்துடன் இருக்கவும். சுரங்கம் சம்பந்தமான பணியில் ஈடுபடுபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படவும். இந்த ராகு கேது பயிற்சி முடிஞ்ச போதே நீங்கள் ஒரு 30% ரிலீஸ் ஆகிட்டீங்க. இப்போ நவம்பர் 15 குரு பயிற்சி ஆகும்போதே நீங்கள் ஒரு 75-80% ரிலீஸ் ஆகிடுவீங்க. நன்மைகள் நடக்க ஆரம்பிக்க போகிறது. சார், இப்போ எனக்கு பணம் வரணும், ஒரு பார்ட் பேமெண்ட்டு தான் வந்திருக்குன்னா நவம்பர் 16 உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் கிடச்சிரும். அது மாதிரியான சூழ்நிலைகள். ஏன்னா குரு வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால சில தடங்கல்களை கொடுப்பார். ரெண்டாம் இடம் போனவுடனே தன வரவு எதிர்பார்க்காத வரையில் வகையில் வந்துடும். விற்கவே இருக்காது அந்த இடம். சார், இவ்வளோ போவே போகாது, ரொம்ப சீப்பாக நினைப்பான். அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை தூக்கி கொடுத்துட்டு போயிடும். அது மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் சென்று வருவது மிகப்பெரிய விசேஷம். அந்த ஆறுமுகப் பெருமான் சுப்பிரமணிய மூர்த்தி ஜெயந்திநாதர் உங்களுக்கு அருள் புரிவார். அதிர்ஷ்ட திசை தெற்கு என் 1 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். பொருளாதார பிரச்சனைகள் குறையும். மனதில் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சிந்தனைகள் தோன்றும். அதிர்ஷ்ட திசை மேற்கு என் 3 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். கும்பராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் சுபச்செலவுகள் உண்டாகும். எதிர்பாராத புதிய பொருட்கள் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் சில மனப்போராட்டங்களுக்கு பின்பு நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு என் 9 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். பொறுமையுடன் செயல்பட்டால் எண்ணிய வெற்றி கிடைக்கும். எதையும் சமாளிக்கும் திறமைகள் மேம்படும். புது காரியங்களால் ஈடுபாடு அதிகரிக்கும். வித்தியாசமான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் 7 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி